ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னொரு சினிமா வித் மீ காமிஸ். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்டேட் வந்துருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் கோட் மூவியோட அப்டேட் தான். ஸோ கோட் மூவியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிட்டு நிறையாவும் வந்து பண்ணி கோட் மூவி வந்து செம பர்ஃபெக்டாக வரப்போகுது. ஸோ கோட் மூவியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆகிச்சு, லைக் இந்த சின்ன சின்ன கன்வென்ட் சாங் ரிலீஸ் ஆகி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் பாவதாரணியோட வாய்ஸை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ மூலமாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சாங்க்கு வந்து அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு, லைக் ஸோ ஃபேன்ஸ் மூலமும் சரி யுவன் சங்கர் ராஜாலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார். ஏன்னா லைக் ஒருத்தங்க இறந்து போனவங்களை வந்து உயிரோட கொண்டு வர ஏஐ பவர் யூஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம நிறைய பேரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லைக் ஆசையாக இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கொஞ்ச நாள் மட்டும் நம்ம ஒரு அப்டேட் விட்டுருந்தோம். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறதா சொல்லியிருந்தோம். நம்ம சேனலில் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை வந்து அவங்க அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் கேப்டன் விஜயகாந்த் வந்து லைக் ஒரு சர்டைன் மினிட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபேன்ஸ் அந்த மெசேஜ் கேட்டோன்னே ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா நம்மளோட கேப்டன் திருப்பியே வராரு, லைக் இறந்து போய் அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் மீள்ற மாதிரி ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி நம்ம கேப்டனை வந்து திருப்பியும் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், அதுவும் நம்ம தளபதி கூட பார்க்க போகிறோம்னு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கும் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்துருக்கு. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனோட ஒய்ஃப் அதாவது பிரேமலதா விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவங்க அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோட பர்மிஷன் இல்லாமல் அதாவது நீங்கள் லீகல் ரைட்ஸ் இல்லாமல் என்னோட கணவரோட லைக் அவரோட இமேஜையோ இல்லை அவரோட வீடியோவையும் இல்லை அவரோட கேரக்டரையுமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, வித்தவுட் ப்ரையர் பர்மிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா இது, நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அவங்க நேற்று வந்து பத்தது வந்து அஃபிஷியலாக வந்து கோட் டீமுக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் என் பர்மிஷன் இல்லாமல் வந்து என்னோட கணவரோட வீடியோவும் சரி அவரோட ஃபோட்டோஸும் சரி சும்மா வந்து ஒரு 5 seconds கூட வரட்டுமே, ஆனால் இங்கே வந்து என்னோட பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோட் டீம் முன்னே வந்து ஷாக்கில் இருக்கு. ஃபேன்ஸை வந்துட்டு ஏன் நம்மளோட லைக் அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போது இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் வருவாரா இல்லை வரமாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வெயிட் பண்ண டைமில் ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட் உங்களுக்கு உடனே உடனே வேணும்னா இந்த நவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.